பருதி மீடியா நேயர்களுக்கு வணக்கம். முதலில் தலைப்புச் செய்திகள். ரயிலில் பாய்ந்து உயிரை மாய்த்து கொண்ட மாணவி. புலம்பெயர் தமிழர்கள் எல்லோரும் தமிழீழ விடுதலை புலிகள் அல்லர், சஜித் அணி தெரிவிப்பு. பசிலை கண்டுகொள்ளாத ராஜபக்ச குடும்பம். வெளியில் வரப்போகும் மக்களுக்கு தெரியாத உண்மைகள், முன்னாள் ஜனாதிபதிக்கு ஆபத்தா. பசிலை விரட்டுங்கள், மக்களுக்கு விடுக்கப்பட்ட அறைகூவல். இலங்கையில் பிறப்பு சான்றிதழ்களில் ஏற்படவுள்ள மாற்றம். மீண்டும் அதிகரிக்கும் கோவிட் மரணங்கள், தொற்று நோயியல் திணைக்களம் எச்சரிக்கை. உலுக்கிய கோர விபத்து, 48 வாகனங்கள் மோதல். இலங்கையுள்ள 56,000 குழந்தைகளின் நிலை என்ன தெரியுமா? தொடர்வது விரிவான செய்திகள். கண்டியில் இருந்து மாத்தளை நோக்கி பயணித்து ரயிலில் மோதுண்டு சிறுமி ஒருவர் உயிரிழந்துள்ளார். கண்டி பிரதான பெண்கள் பாடசாலை ஒன்றில் கல்வி கற்கும் 17 வயதுடைய மாணவி ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். எட்டினவர வீதியில் உள்ள இராணுவ முகாமுக்கு பின்னால் நேற்று குறித்த மாணவி ரயிலில் மோதி உயிரிழந்துள்ளதாக போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. அம்பிப்பட்டிய கல்தண்ட பிரதேசத்தைச் சேர்ந்த 17 வயதுடைய குறித்த மாணவி நேற்று காலை வீட்டிலிருந்து தனியார் வகுப்பிற்கு செல்வதாக கூறி சென்றுள்ளார். சடலத்தை கண்டி தேசிய வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்க போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். உயிரிழந்த பாடசாலை மாணவி ரயிலில் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. சம்பவம் தொடர்பில் கண்டி போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். புலம்பெயர் தமிழர்கள் எல்லோரும் தமிழீழ விடுதலை புலிகளின் ஆதரவாளர்களோ தமிழீழ விடுதலை புலிகளோ அல்லரின ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹெக்டர் அபுகாமி தெரிவித்துள்ளார். நமது நாட்டை பற்றி சிந்திக்கின்ற, நாட்டுக்கு உதவி செய்ய விரும்புகின்ற புலம்பெயர் தமிழர்கள் அதிகம் உள்ளனர். இவர்களை நாம் நாட்டின் வளர்ச்சிக்காக பயன்படுத்த வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறுகையில், இவ்வளவு காலமும் இந்த ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன அரசாங்கம் செய்தது, இனவாதத்தை கக்கியதுதான், அதை பரப்பியதுதான், ஆட்சியை கைப்பற்றினார்கள், அதனால்தான் நாட்டுக்கு இந்த நிலைமை. முதலில் இனவாதத்தை இல்லாதொழியுங்கள், அப்போதுதான் எல்லோரையும் ஒன்றிணைத்து இந்த நாட்டை அபிவிருத்தி செய்வது பற்றி பேசலாம். வெளிநாட்டில் நமது வளங்கள் அதிகம் இருக்கின்றன. புலம்பெயர் தமிழர்கள் எல்லோரும் தமிழீழ விடுதலை புலிகளின் ஆதரவாளர்கள் அல்லர். நமது நாட்டை பற்றி சிந்திக்கின்ற, நாட்டுக்கு உதவி செய்ய விரும்புகின்ற புலம்பெயர் தமிழர்கள் அதிகம் உள்ளனர். இவர்களை நாம் நாட்டின் வளர்ச்சிக்காக பயன்படுத்த வேண்டும். தமிழீழ விடுதலை புலிகள் ஆதரவு புலம்பெயர் தமிழர்களை கூட எமது பக்கம் எடுக்கின்ற திறமை எம்மிடம் இருக்க வேண்டும். அவர்கள் நமது நாட்டவர்கள். கடந்த காலங்களில் தவறுகள் இடம்பெற்றிருக்கலாம், அதை சரி செய்து கொண்டு இவர்கள் எம் பக்கம் இழுக்க வேண்டும் என கூறியுள்ளார். அமெரிக்காவிலிருந்து நாடு திரும்பிய முன்னாள் நிதியமைச்சர் பசில் ராஜபக்சவை ராஜபக்ச குடும்பத்தினர் கண்டுகொள்ளவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது. நேற்றைய தினம் கட்டுநாயக விமான நிலையத்திற்கு வந்த பசில் ராஜபக்சவை வரவேற்பதற்கு அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க, ராஜாங்க அமைச்சர்களான பிஎல் நிஷாந்த், பிரசன்ன ரணவீர, சனத் நிஷாந்த், சாந்த பண்டார, பொதுஜன பெரமுன பாராளுமன்ற உறுப்பினர்களான ரோஹித அபயகுணவர்தன, யோன்ஸ்டன் பெர்னாண்டோ, காமினி லொகஹி, எம் எஸ் சந்திரசேன, பவித்ரா வன்னியராஜி ஆகியோர் சென்றிருந்தனர். எனினும் அவரை வரவேற்க ராஜபக்ச குடும்பத்தினர் யாரும் அங்கு வரவில்லை என தெரிய வந்துள்ளது. விமான நிலையத்திற்கு வெளியே வந்த ராஜாங்க அமைச்சர் சனத் நிஷாத் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில், கட்சியின் எதிர்கால செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்காகவே பசல் ராஜபக்ச இலங்கை வந்ததாக தெரிவித்துள்ளார். இந்த விஜயம் கட்சிக்கு பலமெனவும், உறுப்பினர்கள் கிராமங்கள் தோறும் சென்று வாக்கு சேகரிக்க ராஜபக்சர்கள் அவசியம் என அவர் குறிப்பிட்டுள்ளார். நேற்று விமான நிலையத்தை சுற்றி விசேட பாதுகாப்பு வேலை திட்டம் அமல்படுத்தப்பட்டமையை குறிப்பிடத்தக்கது. மக்கள் அறியாத பல உண்மைகளை உள்ளடக்கிய புத்தகத்தை எதிர்வரும் ஜனவரி மாதம் வெளியிடப்படுள்ளதாக, சில நேரங்களில் புத்தகம் வெளிவந்த பிறகு தனக்கு என்ன நடக்கும் என்று தெரியாது எனவும் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். நெருக்கடி, எதிர்காலம் மற்றும் வரவு செலவு திட்டம் என்ற தலைப்பில் இலங்கை சுதந்திர தொழில் வல்லுநர்கள் சங்கம் ஏற்பாடு செய்திருந்த மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே முன்னாள் ஜனாதிபதி இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் தான் எழுதிய புத்தகத்தை ஜனவரியில் வெளியிட திட்டமிட்டுள்ளதாகவும், அந்த நூலில் நாட்டு மக்களுக்கு தெரியாத சில உண்மைகள் உள்ளதாகவும்,
சில நேரங்களில் புத்தகம் வெளிவந்த பிறகு தனக்கு என்ன நடக்கும் என்று தெரியாது எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கை வங்குரோத்து நாடாக மாற்றியமைக்கு பேசல் ராஜபக்ச உள்ளிட்ட தரப்பினரே முழு பொறுப்பை ஏற்க வேண்டும் எனவும் அவர்களுக்கு எதிராக நீதிமன்றில் சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் செயலாளர் நாயகம் தயாஸ்ரீ ஜயசேகர தெரிவித்துள்ளார். பேசல் ராஜபக்ச அமெரிக்காவில் 3-4 மாதங்கள் இருந்துவிட்டு மீண்டும் இலங்கைக்கு வந்து சாம்பலிலிருந்து எழ முயற்சிப்பார் என்றும் அதற்கு முன் நாடு திவால் நிலைக்கு சென்றிருந்தமைக்கு எதிராக வழக்கு தொடர வேண்டும் எனவும் அவர் கூறியுள்ளார். பேசல் ராஜபக்ச எங்கு சென்றாலும் மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து அவரை விரட்ட வேண்டும் என்றும் அவர் அறைகூவல் விடுத்துள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை மேற்கண்டவாறு தெரிவித்திருந்தார். இலங்கையில் பிறப்பு சான்றிதழ்களில் பல்வேறு மாற்றங்கள் செய்யப்பட உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. பல திருத்தங்களுடன் பிறப்பு சான்றிதழ்களை வழங்க பதிவாளர் பொதுத்துறை நடவடிக்கை எடுத்துள்ளது. அதற்கமைய புதிய பிறப்பு சான்றிதழ்கள் ஒன்று வழங்கும் போது சம்பந்தப்பட்ட நபர் சார்பில் தேசிய அடையாள அட்டை எண்ணையும் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஒரு நபருக்கு தேசிய அடையாள அட்டை இலக்கம் வழங்குவதுடன் இதுவரை கருதப்பட்ட பெற்றோரின் திருமண பிரிவும் அகற்றப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. COVID-19 தொற்றாளர்கள் தொடர்பான புதிய அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. இலங்கையில் பதிவாகியுள்ள COVID-19 இறப்புகளின் எண்ணிக்கை 0 இருந்தாலும் நாளாந்தம் COVID-19 தொற்றுக்குள்ளானவர்களின் எண்ணிக்கை குறைவாகவே பதிவாகி வருவதாக சுகாதார திணைக்களத்தின் தரவுகள் தெரிவிக்கின்றன. எவ்வாறாயினும் சில நாட்களுக்கு பின்னர் நேற்று 20 நாட்டில் 2 கோவிட் மரணங்கள் பதிவாகியுள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்திருந்தது. இதன்படி இலங்கையில் பதிவான மொத்த கோவிட் இறப்புகளின் எண்ணிக்கை 16,793 என்று தொற்று நோயியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. நேற்று 2 பெண்கள் கோவிட் நோய் தொற்றால் இறந்தனர். அவர்களில் ஒருவர் 60 மேற்பட்ட பெண் என திணைக்களம் தெரிவித்துள்ளது. எவ்வாறாயினும் பொது இடங்களில் மக்கள் அவதானமாக செயற்படுமாறு திணைக்களம் மக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. பெங்களூர் நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள பிரபல நாவலி பாலத்தில் ஏற்பட்ட விபத்து தென்னிந்தியாவை உலுக்கியுள்ளது. இந்த விபத்தில் சுமார் 48 வாகனங்கள் சேதம் அடைந்துள்ளதாகவும் விபத்தால் சுமார் 2 தூரத்துக்கு சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகனங்கள் விபத்துக்குள்ளானபடி ஆங்காங்கே சிதறி கிடக்கும் வீடியோக்களும் புகைப்படங்களும் வெளியாகி அதிர்ச்சி அலையை ஏற்படுத்தி வருகின்றன. கடந்த ஞாயிற்றுக்கிழமை நவம்பர் 20 அன்று நடந்த இந்த விபத்தை அடுத்து தற்போது சம்பவம் நடந்த இடத்திற்கு விரைந்த மீட்பு படையினர் அணிகளால் முழுவீச்சில் மீட்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. குறித்த இந்த சாலை பகுதிகளில் சரிவு அதிகம் இருப்பதால் இங்கு அதிவேகமாக அந்த வாகனங்கள் நிலை தடுமாறு ஏற்பட்டிருந்தது. அதனால் தான் இந்த விபத்துக்கள் கணிசமாக ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டு வருகிறது. ஆனாலும் இந்த விபத்துக்கள் இங்கு அடிக்கடி நடப்பது வாடிக்கைதான் என்றும் அதற்கு இப்படியான காரணங்கள் தான் உண்மையான காரணமோ என விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே விபத்து நடந்த இடத்தில் சுமார் 48 வாகனங்கள் அடிபட்டதுடன் பலரும் காயங்களுடன் புனே தீயணைப்பு படை மற்றும் புனே பெருநகர பகுதி மேம்பாட்டு ஆணையகத்தின் மீட்பு குழுக்களால் மீட்கப்பட்டு வருகின்றனர். இலங்கையில் சுமார் 56,000 குழந்தைகள் ஊட்டச்சத்து குறைபாட்டால் பாதிக்கப்படுவதாகவும் 5 குழந்தைகளுக்கு உடனே சிகிச்சை தேவைப்படுவதாகவும் யுனிசெஃபின் அறிக்கையை தெரிவித்துள்ளது. இலங்கையில் 22 சிறுவர்களுக்கு மனிதாபிமான உதவிகள் தேவைப்படுவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கையில் ஏற்பட்டுள்ள பொருளாதார மற்றும் அரசியல் நெருக்கடி காரணமாக வெளிநாட்டு வேலைகளுக்கு செல்லும் தொழிலாளர்களின் எண்ணிக்கை இவ்வருடம் 286 அதிகரித்துள்ளதாக இந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் 4.8 சிறுவர்கள் கல்வி கற்க வேண்டும் என யுனிசெஃபின் அறிக்கையை சுட்டிக்காட்டியுள்ளது. 6.2 மக்கள் மிதமான உணவு பாதுகாப்பின்றி உள்ளனர் என்றும் 66,000 பேர் கடுமையான உணவு பாதுகாப்பின்றி உள்ளனர் எனவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 5 இலங்கை குடும்பங்களில் 2 குடும்பங்கள் தமது மாத வருமானத்தில் 75% உணவுக்காக செலவிடுகின்றனர் என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது.